டேங்கில் இருக்க தண்ணியை பக்கெட்டு கொண்டு வரதுக்கு எத்தனை உதவி தேவையாக இருக்குது. ஒன்று பைப் லைன் வருது, என்ன அடுத்து பைப் லைனு வந்தாலும் அதுக்கப்புறம் டேப் ஒன்று இருக்கு, அது நோன் மூடிக்கிடுச்சுன்னா எதுக்காக தேவன் இவ்வளோ வைக்கிறார்னா, அவர் உனக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எஸ், ஹி வாண்ட்ஸ் டு டீச் யூ ஒபீடியன்ஸ். வாட் ஒபீடியன்ஸ் இஸ்? ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். ஒன்று எலியா. எலியாட்ட ஒரு அம்மா சொல்கிறது வந்து, நாங்கள் வந்து ஒரு அப்பத்தை சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு செத்துருக்கலான்ருக்கோம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்குது. அப்போ எலியா சொல்கிறாப்புல, முதலாவது ஒரு சிறிய அடையை சுட்டு எனக்கு கொடு, முதலாவது ஒரு சிறிய அடையை சுட்டு எனக்கு கொடு, அப்பின்பு நீயும் உன் பிள்ளையும் சாப்பிட்லாம். அந்த பெண் அவிதமாய் செய்தால் ஒரு சிறிய அடையை சுட்டு எலியாவை கொடுக்குறா. பாருங்கள், பஞ்சக்காலம் முழுவதும் ஊரே பஞ்சத்தில் இருந்தாங்க, ஆனால் அந்த குடும்பத்துக்கு மட்டும் மாவும் எண்ணெயும் வற்றவே இல்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அடுத்து எலிசா. எலிசாட்ட ஒரு அம்மா, எலிசா தானே அந்த கடன் வாங்கிட்டேன் பாதிக்கப்பட்டேன் உடனே எலிசா சொன்னார், நீ போய் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன வாங்கு, பாத்திரத்தெலாம் வாங்கு, கர்த்தருடைய ஊழியக்கார தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்புங்கள் நம்புங்கள். அவள் நம்பி என்ன செஞ்சா, போய் பாத்திரத்தெலாம் வாங்கினான். இந்த எண்ணெயை ஊற்று எல்லாம் பெருகும். நம்மளாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு சிலர் இருக்கிறான், கேட்குறவன் கிணப்பேனா எருமை மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமாம்பா, ஏன் நீ சொல்கிறன்ற கேண்டீன் அப்புறம் பக்கத்தில் அப்படின்லாம் நம்ம சிந்திக்கவே இல்லை. பாருங்க, ஒரு வசனம் அங்கே நிறைவேறுது. என்ன வசனம்? கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் செழிப்படைவீர்கள். ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். ஒரு தீர்க்க தரிசி சொன்னார் புதிய ஏற்பாட்டில், நான் வந்து அவளை சுகமாக்குவேன்னு. போகிறதுக்குள்ளே அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு, அந்த பொண்ணு இறந்துருச்சு. அவன் இப்படியே குழம்புறான், அவர் திரும்பி சொல்கிறார், ஜஸ்ட் பிலீவ், தீர்க்க தரிசியை நம்புடா, நீ சித்தி பெறுவடா. கையை தட்டு. ஆமே, ஐயா செத்து போச்சு, ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். ஆமே, ஆமே. உங்களை தவறாக வழிநடத்தப்படுவதற்கோ தவறாக வீழ்ச்சி அடைவதற்கோ நான் உங்களை போய் சொல்லவில்லை. உங்கள் ஆவியில் தேவன் சொல்லுவார், இந்த ஊழியனை நம்பலாம், இந்த வார்த்தையை நம்பலாம். கர்த்தருடைய அந்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இந்த சிக்னல் கொடுப்பாரு, நீங்கள் கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய பிரேக் அவுட் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். எஸ், 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 எஸ். இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து வந்து அந்த காட்ஸ் சேனல்ஸை வந்து மதிக்கிறது இல்லை, அறிவு பெருத்துருச்சு. நாங்கள் வந்து கடவுள்கிட்ட நேராக பேசுகிறோம் என்கிற மனநிலையில் கொஞ்சம் பேர் அப்படியே மக்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அழகாக சொல்வார், இயேசு வந்து ஃபவுண்டைன்னா ஆவியானவர் தான் சேனல். அந்த தண்ணீரை ஊற்று, அவர் ஊற்றுனா ஆவியானவர் தான் நதி, நதி தான் ஊற்றை உங்களையும் கனெக்ட் பண்ணுது சார். அப்போ அந்த சேனல்ஸை பற்றி நம்ம பேசணும்னு எடுத்தோம். ஆவியான ஒரு நதி, ஊழியக்காரன் வந்து அனதர் சேனல். சப்போஸ் ஆவியானவர் தான் சேனல்னே வச்சுக்காங்களேன், ஊழியக்காரன் டேப்பு. நான் பார்த்தேன், வந்து டேங்கில் இருக்க தண்ணியை பக்கெட்டு கொண்டு வரதுக்கு எத்தனை உதவி தேவையாக இருக்குது. ஒன்று பைப் லைன் வருது, என்ன அடுத்து பைப் லைனு வந்தாலும் அதுக்கப்புறம் டேப் ஒன்று இருக்கு, அது நோன் மூடிக்கிடுச்சுன்னா எதுக்காக தேவன் இவ்வளோ வைக்கிறார்னா, அவர் உனக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எஸ், ஹி வாண்ட்ஸ் டு டீச் யூ ஒபீடியன்ஸ். வாட் ஒபீடியன்ஸ் இஸ்? இயேசுவுக்கே அதை கற்றுக் கொடுத்தாரு, நீங்கள் போய் யோவான் சனன்ட்ட ஞானசனம் வாங்கணும். ஆனால் அனுப்பப்பட்ட இயேசுவே எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலேருந்தே வானத்தை கிழித்து தருவார் சொல்லவே இல்லை, போனார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது அப்படின்னார். அது முக்கியமான வார்த்தை நமக்கு. இவ்வளோ பெரிய ஆள் இவன் கூட சேர்ந்து நமக்குன்னா
தட்ஸ் வாட் ஒபீடியன்ஸ். அங்கே என்ன வருதுன்னா, தேவன் ஒரு ஊழியக்கான வார்த்தையை நம்ப வைக்கும் போது அவனுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்குறார், அகராதித்தனத்தை உடைக்கிறார். பளிச்சுன்னு சொல்லணும்னா மனிதனுடைய அகராதித்தனத்தை உடைக்கிறார், அவன் பெருமை அடங்கும்படி செய்கிறார். யோபு சொல்கிறார், அவன் பெருமை அடங்கும்படி செய்கிறார். நான் நல்லா பார்த்துறேங்க, ஒரு குடும்பத்தில் ஊழியக்காரன் பேச்சை கேட்டு வாழ்கிற சிலர் இருப்பாங்க. அதே குடும்பத்தில் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் வந்து எல்லா புக்கையும் முடிச்சிட்டேன், நான் வந்து பெரிய படிப்பாளி அப்படின்றவனு இருப்பாங்க. ஆனால் கூர்ந்து நீ வாழ்க்கையை கவனிச்சிங்கன்னா, ஒன்றுமே படிக்கட்டினா கூட அந்த ஊழியக்காரன் பேச்சை கேட்குறேன், லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட்டை தேர்ந்தறாரு நான் பார்த்துருக்குறேன். இராணுவத்தில் இருந்தவங்க அண்ணன் தம்பி எவனுமே கோலியாத்தை கொல்லலை, ஆடு மேய்ச்சி இருந்த போய் ஜகாலில் கொண்டுட்டான். இந்த லைஃபை பார்த்தோன்னே இவர்களுடைய பெருமையை தேவன் அடங்கும்படி செய்கிறார், அடங்கும்படி செய்கிறார்.